ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, என்ன என்ன அபிஷேகத்திற்கு என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நமக்கு அபிஷேகம்னு சொன்ன உடனேயே பரமேஸ்வரனுடைய ஞாபகம் தன்னாலே வந்துவிடும். ஏன்னு சொன்னால், பரமேஸ்வரனைத்தான் அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவார். அதாவது பரந்தாமனுக்கும் அபிஷேகங்கிறது உண்டு, மகாவிஷ்ணுக்கும் பெருமாளுக்கும் அபிஷேகங்கிறது உண்டு, அது திருமஞ்சனம் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லுவா. ஆனால் அதை விட நித்தியப்படி அபிஷேகம், தினந்தோறும் அபிஷேகம் அப்படின்னு சொன்னால் அது பரமேஸ்வரனுக்கு பிரதானமாக சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் ஆறு கால பூஜை, ஆறு காலமுமே அபிஷேகம் பண்ணணும்னு சொல்கிறார். நம்ம வீட்டில் வந்து நம்மளால் ஆறு காலம் பண்ண முடியலனா கூட நித்தியம் ஒரு வேளையாச்சும் பரமேஸ்வரனுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் செய்துவிட வேண்டும். அதாவது சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறா இல்லையா, பானலிங்கம்னு சொல்லுவா, சிவனையே வச்சுருப்பா, நிறைய பேர் ஸ்பட்டிகலிங்கம் வச்சுருப்பா. இதற்கு ஒரு வேளையாவது ஒரு சொட்டு ஜலம், அப்புறம் கொஞ்சம் பால், கொஞ்சம் மறுபடியும் ஜலத்தை விட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுட வேண்டியது. இது போக ஆலயத்திலே சென்று ஒரு பிரார்த்தனையின் செய்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும் பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்னென்ன அபிஷேகத்திற்குன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது தெளிவாகவே சொல்லி இருக்கிறது. முதல்ல நெய் அப்படிங்கிற விஷயத்தை தான் பிரதானமாக சொல்கிறார். ஏன் தெரியுமா நெய்யை சொல்கிறார்? நெய்யுங்கிறது இந்த லோகத்திலேயே பரிசுத்தமான ஒரு பொருள். அது கூட எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பசு நெய்யாக இருக்க வேண்டும்னு சொல்கிறார். அதாவது பசுமாடுங்கிறதே சுத்தம் இல்லையா, பசுமாடியினுடைய கழிவு அப்படின்னு வரும்பொழுது அந்த கோமயத்தையே ரொம்ப சுத்தமான ஒரு விஷயம் சொல்கிறோம். ஆற்றுல ஏதாவது ஒரு தீட்டுனா கூட நம்ம வந்து தீட்டு போகிறதுக்காக கோமயத்தை தான் தெளிக்கிறோம் இல்லையா, புண்ணியாக வாசனம்னு வரும்பொழுது கோமயத்தை தெளிக்கிறோம். அதே மாதிரி அந்த கோதூளின்னு சொல்லக்கூடிய அந்த சாணத்தை தான் வீட்டு வாயிலே தெளிக்கிறோம். சாணத்தை தெளிக்கும் போது வீட்டில் எந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுமே வராது அப்படின்னு சொல்கிறோம். அதை விட வசத்தியாக பசுமாட்டினுடைய பாலை சொல்கிறா. பசுமாட்டினுடைய பாலை புடமாக்கி அதை தயிராக்கினால் அதை விட சுத்தமாம். அந்த தயிரை கடைந்து வரக்கூடிய வெண்ணெய் அதை விட பரிசுத்தமானது. அந்த வெண்ணெயையும் காய்ச்சி ஒரு நெய் வர்றது இல்லையா, அந்த பசு நெய் தான் லோகத்திலேயே பரிசுத்தமான ஒரு பொருள், 100% பரிசுத்தமான ஒரு பொருள்னா அந்த நெய்யாம். அந்த நெய்யை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது நாம் செய்த பாபங்கள் அத்தனையும் தீரும்னு சொல்கிறார். அறிந்தும் அறியாமலும் நாம் செய்த பாபங்கள் அத்தனையும் போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நெய் அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த நெய் அபிஷேகம்னு சொன்ன உடனேயே நமக்கு சபரிமலை ஐயப்பன் ஞாபகம் வந்துடுறது இல்லையா. அந்த நெய்யை இங்கேருந்து எவ்வளவு அப்படி ரொம்ப பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு தேங்காய் கொள்ளை வச்சு அதை லாக்லாம் பண்ணி அதை தானே நம்ம இருமுடியில் கட்டி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா. அந்த நெய் அபிஷேகம் செய்யும் பொழுது, இறைவனுக்கு நெய்யால் அபிஷேகம் செய்யும் பொழுது நாம் செய்த பாபங்கள் அத்தனையும் தீரும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தபடியாக பால் அபிஷேகம், அதுவும் பசும் பாலாகத்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக நமக்கு அது கஷ்டமாக இருக்குது, நம்ம வந்து பாக்கெட் பால்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம அந்த ஒரு பர்பஸாக வேண்டி நம்ம பண்ணும் பொழுது பசும்பாலைத்தான் அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த பசும்பாலை கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது பித்ருதோஷம் என்பது நீங்கும் சொல்கிறார். பித்ருதோஷம்னு சொன்னால், நாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடனில் வச்ச பாக்கி இல்லை, நம்முடைய முன்னோர்கள் செய்த குற்றம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. எங்கள் தாத்தா ஏதோ பாவம் பண்ணிட்டார், அதனால தான் அப்படி கஷ்டம் அனுபவிக்கிறேன்னு சொன்னால், அந்த தாத்தா செய்த பாவம் நம்மை வராமல் இருப்பதற்காக முன்னோர்கள் செய்த ஒரு குற்றங்கள் அதனால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் நீங்குவதற்காக பால் அபிஷேகத்தை பண்ணுன்னு சொல்கிறார். அதனால தான் இந்த பால் குடம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பிரசித்தியாக இருக்குது. அதுக்கு காரணம் இந்த முன்னோர்கள் செய்த பாவத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக பால் அபிஷேகத்தை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். தயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த தயிர் அபிஷேகம் பண்ணும் பொழுது விஷ்ணு லோக பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்கிறார். மகாவிஷ்ணுவினுடைய அந்த லோகத்தினை சென்றடைவதற்கு, அதாவது நாம் இறந்த பிற்பாடு நாம் அந்த விஷ்ணு லோகத்திலே மகாவிஷ்ணுவினுடைய சிந்தனையோடு வாழ்வதற்காக தயிர் அபிஷேகம் செய்தால் அந்த பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தேனை கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது, அந்த தேன் அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு அந்த பிரம்மத்துவம் என்பது கிடைக்கும். பிரம்மலோக பிராப்தி அப்படிங்கிறது மதுவை கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது கிடைக்கும்னு சொல்கிறார். பிரம்மலோக பிராப்தி அப்படிங்கிறத விட அந்த பிரம்மத்துவம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாவற்றையும் சமமாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை, மனதிலே ஒரு பக்குவம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும்னு சொல்கிறார்.
கரும்பு சாறினை கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது பரமேஸ்வரனுக்கு இந்த கரும்பு சாறுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கரும்பு சாறு அப்படின்னு சொன்னால் இந்த கரும்பை வந்து நம்ம அழகாக இந்த மிஷினில் கொண்டு போய் விட்டு ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, அதிலெல்லாம் பண்ணப்படாது. நம்ம கரும்பை வாங்கி அதனை நறுக்கி நம்ம ஆற்றுல வந்து அதை நல்லா பொடி பண்ணி அதிலிருந்து ஜூஸை பிழிஞ்சு பரிசுத்தமாக கொண்டு போய் தரணும். அந்த கரும்பு சாறினை அபிஷேகம் செய்யும் பொழுது குபேர சம்பத்து என்பது கிடைக்கும், எல்லா விதமான செல்வமும் கிடைக்கும்னு சொல்கிறா கரும்புச்சாரிற்கு. இதைவிட அந்த பஞ்சாமிரதம்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா. இந்த பஞ்சாமிரதத்திலே வாழைப்பழத்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யும் பொழுது நாம் மனதிலே எந்த பிரார்த்தனையை முன்வைத்து செய்கிறோமோ அது நமக்கு நிறைவேறி மனதிலே பரிபூர்ணமான சந்தோஷத்தினை தரும். அதுபோக என்றுமே நமக்கு பசி என்ற விஷயமே, அதாவது பசியினால் வாடுகின்ற தன்மை, நமக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவர்களுக்கு இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் என்பது அவர்களுடைய வயிறை சரியான நேரத்திலே நிறைய செய்யும். இதில் முக்கியமாக இன்னொரு அபிஷேகம் அப்படிங்கிறது இருக்குது, புஷ்பாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த புஷ்பாபிஷேகம் யார் தெரியுமா பண்ணணும், தலைமை பதவி வேணும்னு ஆசைப்படுறா பாருங்கோ. அந்த தலைமை பதவி ஒரு கட்சியிலாகட்டும் அல்லது ஒரு அரசியல் ரீதியான, எனக்கு வந்து ஒரு மந்திரி பதவி கிடைக்கணும்னு ஆசைப்படுறவாகட்டும், இல்லை நான் வந்து இந்த கவுன்சிலர் ஆகணும் இந்த ஏரியாவுக்கு நினைக்கிறவாளாகட்டும், அரசியல் மாத்திரம் இல்லை நம்முடைய அலுவலகத்திலே நான் வந்து தலைமை பதவியை பெற வேண்டும், அல்லது நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன், என் ஸ்கூலில் வந்து நான் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்க வேண்டும், ஒரு தலைமை பதவிக்கு வர வேண்டும், எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அது ஈவன் சமயக்காரராக இருந்தால் கூட நான் சீஃப் குக்காக மாறணும்னு நினைக்கிறவா, தலைமை பதவியை நிர்வகிக்க வேண்டும், எனக்கு கீழே பணியாளர்கள் சரியாக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு நினச்சா இவா வந்து புஷ்பாபிஷேகம் செய்து வழிபட வேண்டும்னு சொல்கிறது. இந்த புஷ்பாபிஷேகம் அப்படிங்கிறது சுவாமியை வந்து முழுக்க முழுக்க நிறையிற அளவுக்கு புஷ்பத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகத்தை பண்ணி முடித்து சுவாமி மூடின பிற்பாடு ருத்ர மந்திரத்தை ஜபித்து தீபாராதனை செய்துவிட்டு புஷ்பத்தை களைந்து மறுபடியும் நிறைய லிட்டர் லிட்டராக பாலபிஷேகம் பண்ணணும்னு சொல்கிறது. ஏன்னா புஷ்பம்ங்கிறது சூடு, அந்த சூடு மறைய மீண்டும் பாலபிஷேகத்தை செய்து வழிபடும் பொழுது தலைமை பதவி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். ஆக ஒவ்வொரு அபிஷேகத்திற்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் என்பது உண்டு. பிரதானமாக நம்ம வந்து இந்த பாலபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டுருக்கோம். இதோடு சேர்த்து நாம் நெய் அபிஷேகமும் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்விலே என்றென்றுமே வளமை என்பது நீடித்திருக்கும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.